ரசத்வனில வந்து அலங்காரங்களை வந்து எப்படி அஹ் பத்தி ரூல்ஸ் போட்டிருக்கார் நமக்கு சில நியமங்களை கொடுத்திருக்கார் அதுல வந்து விவக்ஷா தற்பரத்துவேன நாங்கித்வேன கதாச்சன காலேஜ தியாகோ நாதி நிர்வகஈஷிதா நிர்வூடாவி அங்கேயேதிர் அலங்கார வர்க்க அங்கத்வசாதனம் முதல்ல வந்து விவக்சா தற்பேன ரசபரமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் ரூல் அதனுடைய ஒரு சப்கேட்டகரி மாதிரி அங்கித்வேன கதாச்சன அங்கித்வேனா கதாச்சனைங்கிறது அலங்காரத்தை அங்கியாக எப்பொழுதுமே சொல்லக்கூடாது ரசத்து ரசத்தை வந்து அங்கமாகவும் அலங்காரத்தை அங்கியாகவும் ஆக்க கூடாது ரசத்தை தான் நம்ம வந்து வசதியா வைக்கணும் அந்த இடத்துல முதல் ரூலு காலே கிரகணம் காலே தியாகா சரியான அவசரத்துல எடுக்கணும் அலங்காரத்தை சரியான அவசரத்துல விட்டுடணும் அதி நிர்வாகண ஐஷிதா அத வந்து முழுக்க ரொம்ப நிறைய அந்த அலங்காரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ங்கிற ஆசை இருக்க கூடாது ஒரு கவிக்கு எத்தனையான அங்கத்வே பிரத்யவேக்ஷனம் எத்தனை அலங்காரம் போட்டாலும் அத வந்து ஒரு எஃபர்ட் போட்டு அதை அங்கமாக வச்சுட்டு இருக்கணும் அதை அப்பிரதான்யமா அதுல வந்து ரசபரத்துவமுக்கு வந்து முதல் எக்ஸாம்பிள் பாத்தோம் சலாபாங்காம் திருஷ்டி ஸ்பிரசுமத்தி பிரமராவோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் இதுல வந்து அந்த ரசத்துக்கு அனுகுணமாக பிரமரத்தினுடைய சுவபாவோக்தி அங்க இருக்கு பிரமரத்தினுடைய ஸ்வாவோக்தி நமக்கு வந்து மேலோங்கி நிக்கல அவருடைய அந்த விப்ரலம்பம் ஈர்ஷா வந்து ரொம்ப வசதியா அங்க நிக்கிறதுனால ஈர்ஷா விப்ரலம்பம் அங்க ஜாஸ்தி தெரியறது அதனால ரச பரத்வேன தத்பரத்வேன தத் பரத்வேன அங்கித்வேனங்கிறதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள கொடுக்குறேன் ஒரே ரூல் தான் ஒரே நியமத்துல விவக்ஷா தத்பரத்வேனா நாங்கித்வேன கதாச்சனங்கிற இடத்துல விவக்ஷா தத்பரத்வேனாக்கு எக்ஸாம்பிள் வந்து சலாபாங்காம் திருஷ்டி நான் அங்கித்வேன கதாச்சன இத அங்கியாக போடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்தது வர கதாச்சித் ரசாதி தாத்பரியேன விவக்ஷிதா அபிஹி அலங்காரா ரசத்தை குறிச்சு நம்ம வந்து ஒரு அலங்காரத்தை போட்டிருந்தா கூட கஷ்ட அங்கித்வேன விபக்சிதா திருஷ்யத்தே சில இடங்கள்ல என்ன ஆயிடுறதுன்னா நமக்கு வந்து அலங்காரம் கொடுத்துருக்கோம் அலங்காரத்தை கொடுத்திருக்கிறது ஒரு பர்பஸே ஒரு ரசத்தை காண்பிக்கிறதுக்காக தான் வியமா ஒரு ரசம் தெரிஞ்சா கூட நம்ம திருப்பி திருப்பி வந்து அந்த அலங்காரத்துக்கே வந்து நிக்கிறோம் அதனால அலங்காரம் பிரதானமா ஆயிடுறது அந்த இடத்துல ரசம் வந்து கொஞ்சம் அமுங்கி போயிடுறது அதாவது ரசத்துக்கு அழகு இல்ல

அமிர்த மதனம் அதாவது அமிர்த மதனம் ஏற்படும் பொழுது மோகினி அவதாரம் எடுத்துண்டு அந்த மோகினி அவதாரத்துல அமிர்தத்தை வித்தரண அவசரே அத வந்து எல்லாருக்கும் வந்து பரமாறும் போது ராகு ஒரு அசுரன் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்துடுறான் அப்போ அந்த ராகுவ என்ன பண்றாருன்னா சக்கரத்தை போட்டு அதனால அடிச்சு அந்த ராகுவ வந்து வெறும் சிரோமாத்த சேஷகா ஆயிடுத்து தான் வந்து உங்களுக்கு சரீரம் சோ ராகு வந்து வெறும்னா இருக்கிற மாதிரி ஆக்கிப்டான் அந்த சக்கர அபிகாத பிரசப ஆக்னையா சக்கரத்தினுடைய அடித்தல்ங்கிற ஒரு பெரும் ஆணையினால் யக எந்த விஷ்ணுவானவர் சக்கரத்தை அடித்தல் அதாவது சக்கரத்தினால அடிக்கிறது மாரணம் பண்றது அப்படிங்கற ஒரு ஆணை இருக்கே அவருடைய ராகு வந்து வெறும் இருக்கிறதுனால அந்த ராகுக்கு வந்து ராகுவினுடைய மனைவிகளுக்கு ஆலிங்கன உத்தாம விலாச வந்தியம் சும்பன மாத்திர சேஷம் சகார வெறும் முத்தமிடுவது மாத் ஒரு ஒரு இதுவா ஆயிடுத்து அவருக்கு ஏன்னா இது ஆலிங்கனம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு வழியே இல்லாத போயிடுத்து ஏன்னா அதுல வந்து இது இல்லை கைகள் இல்லாததுனால கைகள் வந்து போயிட்டதுனால முகம் மாத்திரம் யாருக்குன்னா ராகு வதூ ஜனசிய ரத்தோத் ரதோத்சவம் ரத்தி விளையாட்டுகள்ல எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு அதுல என்ன ஆயிடுறதுன்னா வெறும் முத்தமிடுவது மாத்திரம் நின்னுடுறது சும்பன மாத்திரம் சோ யகா எந்த விஷ்ணுவானவர் சக்கர அபிகாத்த பிரசபத்தை பெண்களுக்கு அவர்களுடைய எனும் ஒரு உற்சவத்தை ஆலிங்கன உத்தாம விலாச வந்தியம் ஆலிங்கனம் எனும் ஒரு உத்கிருஷ்டமான விலாசம் விளையாட்டு இல்லாமல் செய்துவிட்டு வந்தியம்ங்கிறது இல்லாமல் சும்பன மாத்திரம் முத்தமிடுவது மாத்திரம் உள்ளதாக என்ன நமக்கு வந்து எதை சொல்லணும்னு விருப்பப்படுறாருன்னா வியமா இருக்கக்கூடியது விஷ்ணுவனுடைய பிரதாபம் விஷ்ணுனுடைய பெற்பட்ட ஒரு பிரதாபம்னா ராகு அப்படியே வெறும் தல மாத்திரம் இருக்கிறதா சொல்லணும் இங்க அதுதான் நமக்கு வந்து வசதியா இருக்கணும் என்ன ஆயிடுறது இங்கன்னா பரியாயோக்த அங்கித்வேன விவக்ஷா ரசாதி தாற்பரிய சத்தியபி ரசம் தாத்பரியமாக இருந்த பொழுதிலும் தாற்பயம்னா வியங்கயம் நமக்கு வந்து வியங்கயமாக ரசம் விஷ்ணுவனுடைய ஒரு வீரம் தெரிஞ்சா கூட நமக்கு இங்க என்ன ஆயிடுறது பரியாயோக்துற ஒரு அலங்காரமானது மேலவங்க நிக்கிறது அந்த அந்த ரசத்துல நமக்கு வந்து ஒரு அழகு இல்லாமல் இந்த பரியாயோக்தி இருக்கு சோ என்ன ஒரு விஷயத்த டைரக்டா சொல்றதுக்கு பதில சுத்தி வளைச்சு சொல்றது பரியாயோகம் அதுல வந்து ராகுனுடைய தலை மாத்திரம் மிஞ்சித்து சொல்றதை விட இப்படி வந்து ராகுனுடைய பெண்களுக்கு அவர்களுடைய ரதோத்சவத்துல இது வந்து பரியாயோக்தம்ங்கிற அலங்காரம் அத டைரக்டா வெட்டிப்டார் டைரக்டா தலைய வெட்டிப்டார்னு சொல்றதுக்கு பதிலா இத வந்து கொஞ்சம் சுத்தி வளச்ச சொல்லிருக்காரு சோ அந்த பரியாயோக்தம்ங்கிற அலங்காரம் நமக்கு வந்து அங்கியா போயிடுறது அது பிரதானமா இருக்கு சோ ரசத்துல அழகு இல்ல சாருவா ரசம் இல்ல இந்த ஸ்லோகத்துக்கு இந்த திருப்பி நம்ம வந்து திருப்பி திருப்பி இதை எப்படி சொல்லி பாருன்னு பாக்குறோம் விஷ்ணுனுடைய பிரதாபம் இங்க நிக்கல விஷ்ணுனுடைய பிரதாபம் பிரதானமா நமக்கு வந்து பாசிக்கலாம் சோ விவக்ஷா தத்பரத்வேன ந அங்கித்வேன கதாச்சனங்கிறச்சு இந்த இடத்துல அங்கியா இருக்கிற ஒரு ஸ்தலத்தை நமக்கு காமிச்சிருக்கார் இந்த இடத்துல அலங்காரம் தான் பிரதானமா இருக்கு அடுத்தது வந்து காலே கிரகம் அங்கத்வேன விவக்ஷிதம் அப்படி எம் அவசரே கிருண்ணாதி ந அனவசரே அங்கமாக போட்டிருந்தா கூட அலங்காரத்தை நம்ம வந்து எந்த இடத்துல அதை வந்து எடுத்துக்கணுமோ அந்த இடத்துல எடுத்துக்கணுமே தவிர எல்லா இடத்துலயும் எடுத்துன்னு வரக்கூடாது இப்ப இந்த பர்டிகுலர் இது எதுக்கு அவசரே கிரகி வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து உத்தாம உத்கலிகாம் ருச்சம் பிராரப்த ஜிம்பாம் கணாத்து ஆயாசம் சுவசன உத்கமைஹி அபிரலைகி ஆதன்பத்தியம் ஆத்மனகா அத்திய உத்தியானலதாமிமாம் சமதனாம் நாரீமிவ அன்யாம் த்ருவம் பஷ்யன் கோப விபாடல த்யுதி முகம் தேவ்யாக பின்னாடி வரக்கூடிய ஈர்ஷியா விப்ரலம்பத்துக்கு இங்க வந்து அவர் அடி போடுறார் சோ முதல்ல வந்து உபமா அண்ட் ஸ்லேஷம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு அர்த்தத்தை புரிஞ்சுடுவோம் ஸ்லோகத்துக்கு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு போயிடுவோம் வந்து என்னன்னா இது ரத்னாவளியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரத்னாவளி நாட்டகத்துல இவர் வந்து ஒரு இந்த நவமாலிகா புஷ்பம் நவமாலிகாங்கிற ஒரு கொடி வந்து புஷ்பிச்சிருக்குன்னு சொல்லி தேவி வாசவதத்தா வந்து உதயணன்ன நீங்க அங்க வாங்கோ அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா இதுல அங்க வந்த உடனே முதல்ல ராஜா வந்துடுறார் ராஜா வந்த உடனே அவளுடைய ஒரு கொடி ஒண்ணு தனி அரசனோட கொடி ஒண்ணு தனி அரசனோட கொடி வந்து பூத்து இருக்கு அந்த அரசனோட கொடி பூத்து இருக்கு இவர் பாத்துட்டு இருக்கார் பாத்துட்டு இருக்க இவர் என்ன சொல்றாருன்னா இதுல மொட்டு விழுந்திருக்கு இது அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்படிப்பட்ட இந்த கொடிய நான் வந்து ஆசையோட பாக்கிறச்சே அவ கோச்சுக்க போறா அப்படிங்கிறார் கொடிய வந்து ஒரு பெண்ண பாக்குற மாதிரி நான் இந்த கொடிய பாத்தேன்னா ஆசையுடன் கூடின வேற ஒரு பெண்ணை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருக்கும் நான் அந்த தேவி அவனுடைய முகத்தை கோபத்தினால அப்படியே செவக்க வச்சுடுவேன் அப்படி இப்படி சொவம் நிச்சயமாக ஈமாம் உத்தியானலதாம் சமதனாம் மதனாம் அந்யாம் நாரீம் இவ பஷ்யன் ரெண்டாவது ரெண்டாவது இல்ல மூணாவது நாலாவது லைனை முதல்ல சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் முதல் லைனுக்கு வருவோம் சோ துவம் நிச்சயமாக இந்த உத்தியானலதாம் உத்தியானத்துல இருக்கக்கூடிய இந்த கொடியை மதனாம் ச அது அப்படியே வந்து மன்மதனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிற மாதிரி இருக்கு அதுல ஏன்னா ஸ்பிரிங் சீசன்ல வந்து புஷ்பிச்சுன்னு இருக்கிறச்சே அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மனசுல ஒரு அந்த மன்மதனுடைய உதீபனம் ஏற்படும் அதனால சம அதாம் ஏஷாம் அஹ் லதாம் அஹ் பஷ்யன்னு அந்யாம் நாரிமிவ பஷ்யன்னு அது அவ்வளவு ஆசை இந்த ராஜா பாக்குறார் இன்னொரு ஒரு பெண்ணை பாக்குற மாதிரி இந்த கொடிய பாக்குறார் அப்படி பார்த்துற அகம் நான் தேவ்யாகா முகம் வாசவதத்தா தேவியினுடைய முகத்தை கோப விபாட்டல தியுதி கரிஷ்யாமி கோபத்தினால அப்படியே ஒரு செவந்த பிரகாசத்தை கொண்டதாக அந்த முகத்தை கரிஷ்யாமி செய்வேன் இன்னொரு ஒரு நீ அவளுக்கு கோபம் வரும் அவளுடைய முகம் அப்படியே ஒரு நல்ல ரோஸ் கலர்ல அப்படியே வந்து செக்கச்செவக்க ஆயிடும் அவளுடைய முகம் கோபத்தினால இப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவர் அந்த லதா எப்படி இருக்குன்னா உத்தாம உத்கலிகாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெண்ணுக்கும் போக போறது இவளுக்கும் லதாக்கும் போக போறது சரியா உத்தாம உத்கலிகாங்க லதா பட்சத்துல பார்த்தோம்னா கலிகான மொட்டு குட்மலம் எந்த ஒரு கொடியில் குட்மலங்கள் மொட்டுக்கள் உண்டாகின்றனவோ உத்தாம உத்கலிகாம் நாரி பட்சத்துல வந்து உத்கலிகாங்க உத்கண்டான்னு அர்த்தம் ஏராளமான உத்கண்டா ஒரு ஆவலை கொண்ட ஒரு பெண்ணை பார்ப்பது போல் பார்க்கிறேன் சோ ரெண்டுத்துக்கும் போயிண்டே இருக்கும் ருச்சம் இந்த லதா எப்படி இருக்குன்னா நல்ல வெண்மையான புஷ்பங்களை கொண்டதாக இருக்கிறதுனால ருச்சம் வெண்மையான ஒரு காந்தியை கொண்டதாக இருக்கு இந்த பெண்ணு இந்த கொடி அதே பெண்ணு வந்து விபாண்டுறங்க அப்படியே வெளிர்ந்து போன ஒரு அஹ் விரகத்தினால வெளிர்ந்த காந்தியை கொண்டவள் ஆமா சோ விமனஸ்காங்க ஒரு மனசுல வந்து ஒரு ஈடுபாடே இல்லாத ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய பெண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஏன்னா அவளுக்கு எதிர்பார்ப்பு எப்படா இவன பாப்போம் பாப்போம்னு அவ வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பெண்ணை பாக்குற மாதிரி இந்த கொடியை நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் இது வந்து குட்மலம் மொட்டுக்களாக இருக்கு வெயில் வர வர சட்டுன்னு அது வந்து அதிகிறது மலர் காலங்கார்த்தால வரா இது என்னமோ ராஜா வர அது மலர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ இன்னொரு பெண்ணுக்கு எப்படி அது உண்டாகும்னா மன்மதனால ஒரு செய்யப்பட்ட ஒரு ஜிரும்பா ஜிரும்பான்னு ஒரு உடம்புனுடைய ஒரு முறித்தல் மன்மதன் அரசன சோம்பல் முறிக்கிறது ஜிரும்பாங்கிறது எப்படின்னா தானா வந்து உடம்ப வந்து ஒரு விஸ்தாரம் பண்ணிக்கிறது ஒரு காமுகனை சொல்றோம் அது பெண்ணு பண்றது ஸ்வசன உத்கமைஹி ஸ்வசன உத்கமைஹிங்க இந்த இடத்துல ஆஹ் ஸ்வசன அவிரலைகி ஸ்வசன உத்கமைகி ஆஹ் ஆத்மனகா ஆயாசம் ஆதன்பத்தின் இருக்கு அடுத்தது சோ அவிரலைகி ஏராளமான ஸ்வசன உத்கமைகி மூச்சு காத்து பெருமூச்சு விடுவதனால் ஆத்மனகா தன்னுடைய தனக்கு ஒரு ஆயாசம் ஏற்படுறது ஆதன்பத்தி பண்றா இந்த இடத்துல ஸ்வசன உத்கமைகிங்கச்சி வசந்த ருத்துவுல இருக்கக்கூடிய காத்துகள் அந்த காத்துகளனால இந்த கொடியானது அப்படியே ஆயாசப்பட்டு அது வந்து வாடி போயிருக்கு வா விட அது ஒரு மாதிரி அது இட் இஸ் பீன் மேட் டயர்டு கொஞ்சம் அப்படியே அதுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்துருத்தும் தெரியறது தெரியறது சோ இந்த ஸ்வசனங்கிறது ரெண்டு அர்த்தம் கொடுக்கறது ஸ்லேஷேல சோ மத உங்களுக்கு வந்து பெண்ணனுடைய பட்சத்துல வண்ணா காமம் காமத்துடன் கூடினவள்னு எடுத்துக்கலாமே தவிர கொடியினுடைய பட்சத்துல என்னன்னா மதனங்குற ஒரு விசேஷத்தோட சுத்தின் இருக்கு அந்த கொடி கொடி வந்து இன்னொரு ஒரு மரத்துல வந்து படர்ந்து இருக்கும் அந்த மரத்துக்கு பேரு மதனங்கிற ஒரு மரத்து மேல படர்ந்து இருக்கக்கூடிய கொடி அப்போ ஒரு கொடிய வர்ணிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கிற அத்தனை விசேஷணங்களும் ஒரு பெண்ணுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கு இருக்கு அப்ப இந்த ராஜா என்ன சொல்றான் அவன் யூஸ் பண்ற விசேஷங்களை வச்சுண்டு நான் இந்த கொடிய பாக்குறத பார்த்தா இன்னொரு ஒரு பெண்ணை பாக்குறதா நினைச்சுண்டு தேவி வந்து கோவப்படுவோ அப்படிங்கறத சொல்ற அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா உபமா ஸ்லேஷை ரெண்டுமே சேர்ந்து மூணு பாதங்கள்ல முடிஞ்சு விடுறது காலே கிரகணம்ங்கறது எப்படி பாத்தேன்னா எண்டே வர உத்தாம உத்கலிகாம் ருச்சம் பிராரப்த ஜிரும்பாம் கணாது ஆயாசம் ஸ்வசன உத்கமைஹி இது வரைக்கும் அப்புறம் சமதனாம் எல்லாம் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லேஷம் இருந்துருக்கு ஹி ஹஸ் நாட் கண்டினியூட் த ஸ்லேஷம் கம்ப்ளீட்லி கரெக்டான சமயத்துல என்ன பண்ணாருன்னா உபமாவை எடுத்துண்டாரு அந்த இடத்துல உத்தியான லதாம் இமாம் அந்யாம் நாரீம் இவ பஷ்யன்னு அப்படி சொல்லி காலே கரெக்டான உச்சிதமான சமயத்துல அந்த உபமாவை எடுத்துண்டது என்ன காரணம்னா பின்னாடி ஈர்ஷியாவிப்பிரலம்பம் வரப்போறது என்ன கோபமி பாட்டல த்யுதி அப்படின்னு சொல்றேன் அவளுடைய முகத்தை நான் வந்து கோபத்துனால அப்படியே செவந்த முகமாக ஆக்க முடியும் அப்படிங்கறத வந்து அந்த அந்த ரச பரமாக இருக்கணுங்கிறதுக்காக போயிட்டு என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல உபமாவ சடார்னு கரெக்ட் சோ காலே கிரகணமும்ங்கிறது முக்கியம் சோ ஈர்ஷா வி பிரலம்பம் அக்ரே இது

காலே அவசரே எடுத்துண்டா கூட எப்ப வேண்டாமோ அப்படார்னு எதுக்குன்னா தனுகுணத்தையா அலங்கார்த்தர அபேட்சையா அலங்காரத்தை காட்டிலும் அந்த ரசத்துக்கு அனுகுணமா இருக்கிற இடத்துக்காக ரசத்துக்கு அனுகுணமாக இருக்கணுங்கிற காரணத்தினால வேற ஒரு அலங்காரமோ இல்ல இந்த அலங்காரத்தையோ விடலாம் விடலாம் எந்த ஒரு பிரகிருத்தம் எதர் ஹீ கேன் சோ எதர் இருக்கிற அலங்காரத்தை விட்டுடலாம் இல்லன்னா இன்னொரு ஒரு அலங்காரத்தை கிரகணம் பண்ணி அது எதுக்கு எடுத்துக்கிறார்னா ஒரு ரசாத்த கொண்டு வரதுக்காக ஸ்லோகத்தை படிக்கிறச்சே நமக்கு புரியும் அலங்காரம் தியஜதி கிரகிதே தியஜதி எடுத்துக்கொண்ட அலங்காரத்தை வந்து கரெக்டான உச்சிதமான சமயத்துல விட்டுடுவார் எப்போனா இன்னொரு ஒரு அந்நம் அலங்காரம் அந்த இன்னொரு அலங்காரம் எப்படி இருக்குன்னா கவிக்கு வந்து ரசம் உபயோகியா ஆயிடுறது

ஆவையோ சர்வம் துல்லியம் அசோக கேவலம் அகம் தத்ரா சசோக கிருதா இது வந்து ஆஹ் சில பேர் இதுல இருக்குங்கிறா விக்ரமோர் விஷயத்துல இருக்குங்கிறா ஆஹ் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது இது வந்து எங்க இருக்கு என்னங்கிறத விட முக்கியம் இல்ல என்னன்னா ஆஹ் ஒரு ஒரு விப்ரலம்பத்துல இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு காமுகன் அவன் பேசக்கூடிய ஸ்லோகம் இது ஒரு அசோக மரத்தை பாக்குறான் அசோக மரத்தை பார்த்துட்டு அந்த அசோக மரத்துல இருக்கக்கூடிய செவந்த புஷ்பங்களை பார்த்துட்டு ஒரு செவந்த பல்லவம்னா தளிர்கள் அப்படிதான் அப்படியே வந்து ஸ்பிரிங் வசந்த ருத்து வந்திருக்கு வசந்த ருத்துவ பார்த்த உடனே இவனுக்கு வந்து அந்த தளிர்கள் ஏற்பட்டிருக்கிறத பார்த்துட்டு இவன் பேசுறான் என்ன அப்படின்னா ரத்தகா துவம் நவபல்லவைஹி நவ பல்லவைகி புதுசாக இருக்கக்கூடிய தலி தளிர்களால் ரத்தகா நீ சிவந்தவனாக இருக்கிறாய் அசோக மரத்தை பார்த்து சொல்றது ரெண்டாவது போர்ஷன் என்ன தன்னை கம்பேர் பண்ணிக்கிறான் இந்த அசோக மரத்தோட நீ வந்து ரக்தஹா நானும் ரக்தஹா ஆனா நீ சிவந்தவனா இருக்க நான் அனுரக்தகா ரக்தகனா இந்த இடத்துல ராக யுக்தா ஆசையுடன் கூடினவனாக நான் இருக்கேன்னு அந்த இடத்துல சிலேஷம் வருது நவபல்லவைஹி இரக்தூ ஸ்லாகியைஹி பிரியாயாக குணைஹி இரக்த்லாகைஹி போற்றத்தக்க என்னுடைய பிரியையனுடைய குணங்களினால் அனுரக்தா ஈடுபட்டவனாக இருக்கிறேன்

வண்டுகள் ஒன்ன நோக்கி வருகின்றன இப்ப மாமபி எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ஸ்மர மன்மதனுடைய தனுர் தனுஷா வில்லிலிருந்து முக்தா விடப்பட்ட ஷிலி முகா அம்புகள் மாமபி ஆயாந்தி என்னை நோக்கி வருகின்றேன் அப்போ உனக்கும் ஷிலிமுகம் வருது எனக்கும் ஷிலி முகம் லிமுகம் வருது காந்தா பாத தல ஆஹதி தவ முதே ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கால்னால உன்னை உதச்சான்னா உனக்கு சந்தோஷம் ஏன்னா அது தோகதம்ங்கிற கிரியையில ஒரு பெண்ணு தன்னுடைய கால்னால உதச்சான்னா அது புஷ்பிக்கும்னு ஒரு இது இருக்கு நியமம் இருக்கு கவி சமயத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் அது காந்தா பாத பெண்ணினுடைய ஒரு பாதம் பாத தலம் கால்களினால் கால் பிரதேசம் அதனால் ஆகதிகி அடித்தல் உதைக்கிறது அப்படிங்கிறது தவ முதே உனக்கு சந்தோஷத்திற்காக அதே போல மமாபி நானும் தப்பு பண்ணிட்டு அவ வந்து அவ காலால அப்படி போ அப்படின்னுட்டு உதறி தள்ளனா ஐயோ அவளுடைய கால் ஸ்பர்ஷம் பட்டுதேன்னுட்டு எனக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு அவளை காணும் விபிரலத்துல இருக்கிறதுனால அவ எதிர்ம இல்லைங்கிறதுனால அவன் சொல்றான் சோ எப்படி உனக்கு அவளுடைய ஸ்பர்ஷம் வந்து சந்தோஷமோ அதே போல அவளுடைய ஸ்பர்ஷங்கிறது எனக்கும் எனக்கும் இப்ப முதல் ரெண்டு லைன்ல இருந்த ஸ்லேஷைய விட்டுட்டார் காத காந்தா பாதத்தல ஆகதிகிங்கிற இடத்துல இங்க வந்து ஸ்லேஷையே இல்ல முதல்ல இருந்த ஸ்லேஷைய விட்டுட்டார் ரைட்டா அடுத்ததுல இப்ப என்ன ஆயிடுத்துன்னா ரெண்டாவது லைன்ல ஹி இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் வெத்திரேக அலங்காரம்

சோகத்துடன் கூடினவனாக என்ன அது என்ன ஆயிடுறதுலமும் மனசுல நமக்கு தோணி போய்டு எத்தனை அவனுக்கு வந்து அந்த சோகம் அவனை வந்து புண்படுத்தி இருந்தா அசோகங்கிற ஒரு மரத்தினுடைய அந்த பேரை வச்சுட்டு அவன் இப்படி அவன் அவன் ஃபீல் பண்றானேங்கிறது நமக்கு தோணி அந்த விப்ரலம்பத்துக்காக அந்த ரச விசேஷத்துக்காக சோ அத்த பிரபந்த பிரவருத்தையா பிரவருத்தா அபி அத்தி பிரபந்த பிரவிற்த்தா அபி ஸ்லேஷா சோ இந்த கடைசி லைன்ல என்ன ஆடுத்துன்னா வத்திரேக அலங்காரம் வருது

போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க இதோட போயி நமக்கு ரச விசேஷம் என்ன ரச விசேஷம் என்னத்தை குடுக்கறதுன்னா விபிரலம்ங்கிற ஒரு ரசத்தை இதுல ஆக்சுவலி இந்த பஸ்ட் ரெண்டு லைன்ல பாத்தோம்னா ஸ்லேஷம் இருக்கு ரக்தகா சிலிமுகிற இடத்துல சப்தத்தினுடைய மீனிங் சப்தத்தினுடைய டிஃபரன்ஸ் ரத்தான அனுரக்தக ஒரு அர்த்தம் அரத்தம்ிந்ததுங்கிற ஒரு அர்த்தம் வர்ணஹா அது சேஷ சூகான வண்டு அம்பு இஸ் ரெண்டாவது லைன்ல இந்த காந்தா பாதா பாததலாக திகிங்கிற இடத்துல அர்த்த ஸ்லேஷா அவளுடைய கால் அடித்தான்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் இன்னொரு அர்த்தத்தை என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்பர்ஷம் படுறதுன்னு எடுத்துக்கிறோம் மீனிங்ல டிஃபரன்ஸ்

தியாக உச்சிதமான சமயத்துல விடுறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல ஒரு குட்டி டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார் அதுல பாத்தீங்கன்னா ந அத்த அலங்காரத்வய சன்னிபாத்தான உங்க டெக்ஸ்ட்ல இருக்கும் இல்லையா டெக்ஸ்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா உக்த ஸ்லோகே ஸ்லேஷ இது வந்து ஸ்லேஷமா வியதிக ஸ்லேஷத்தினுடைய வியதிகா வெத்திரேக அலங்காரத்தினுடைய சங்கரமா சம்சிருஷ்டியா இல்ல வேற ஒரு புது அலங்காரமான்னு நாத்திர அலங்கார துவய அலங்கார சன்னி பாத்தகா கிம் தருகி இருக்கோல்லையோ இப்போ அந்த பேராகிராஃப நான் வந்து பிரிச்சு இதுல சித்தாந்தி பூர்வபக்ஷி சங்கா அதாவது கேள்வி சித்தாந்தி கேள்வி சித்தாந்தி சரியா இந்த கிரீன்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது அப்படியே பிரிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸோ தட் ஈஸியர் இந்த டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி சம்சிருஷ்டினா என்ன சங்கரகானா என்னன்னு தெரியணும் சம்சிருஷ்டிகினா தில தண்டுல சம்ஸ்லேஷ நியாயா தியத்திர பரஸ்பரம் சம்ஸ்லிஷ்யேயு அலங்காராக சா சம்சிருஷ்டிகி நிகத்தியதே அப்படின்னு பிரதாபருத்ரியத்துல டெபினேஷன் கொடுத்துருக்காரு என்ன தில தண்டுல எள்ளும் அரிசியும் எப்படி சேர்ந்தா நமக்கு அந்த கருப்பு வெள்ள கருப்பு வெள்ள நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும் ஒருத்தருக்கு ரொம்ப பொறுமை இருந்ததுன்னா பிரிக்க முடியும் அந்த அலங்காரத்தை இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி அதர் அப்படி வந்து அலங்காரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு சம்சருஷ்டின்னு பேரு ஒரே ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்தோம் ஸ்லேஷ வதிரேக்கானு ரெண்டு அலங்காரம் பார்த்தோம் அந்த ரெண்டு அலங்காரமுமே உங்களுக்கு வந்து சங்கரம் இருக்கு இந்த இடத்துல சங்கரம்ங்கறது வந்து எப்படி என்னங்கறதை டிஸ்கஸ் பண்ண போற சம்சிருஷ்டின்னா போத்தி அலங்கார தனித்து நின்றதே ஆனால் ஒண்ணுக்கொன்று அதுல வந்து ஒரு ஒரு பிணஞ்சு இல்லாத தனித்து நின்றதே ஆனால் சம்சிருஷ்டின்னு பேரு அந்த இடத்துல ரெண்டு அலங்காரமோ அல்லது பல அலங்காரங்களினுடைய ஒரு சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம் என்ன சொல்றோம்னா பரஸ்பரம் இது இதுதான் நமக்கு வந்து குழு தில தண்டுல நியாயம் சம்சிருஷ்டில கஷீரநீர நியாயம் சங்கர நியாயம் கரைச்சே பிரிக்க முடியாது தண்ணியும் எப்படி பிரிக்க முடியாதோ நமக்கு வந்து ஒரு அலங்காரம் இன்னொரு அலங்காரத்தோட சேர்ந்து இதர் ஒரு அலங்காரம் பிரதானமா இருந்துட்டு மத்த அலங்காரங்கள் எல்லாம் அங்கமா இருக்கும் அங்காங்கி பாவத்துல இருக்கலாம் இல்லன்னா எது அங்கம் எது அங்கீங்கிற சந்தேகத்துல இருக்கலாம் அதுக்கு சந்தேக சங்கரகான பேரு இல்லனா ஏக சப்தானு இல்ல ஏக ஏக அம்ச ஏ ஏகானு பிரவேஷம்னு ஒன்னு இருக்கு அதாவது ஒரே வேர்டுல உங்களுக்கு வந்து இட் வில் டிபெண்ட் அந்த ஒரு வேர்டுல ரெண்டுமே போய் அமைஞ்சிரும் அலங்காரம் அது வந்து சங்கரகான பேர் அதுவும் ஒரு டைப் ஆஃப் சங்கரா சோ மூணு விதமான சங்கரங்கள் இருக்கு இப்போ இந்த பிரகிருதமான ஸ்லோகத்துல நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு அலங்காரங்கள் இருக்கு எதிரேகூட இருக்கு இதுவும் இருக்கு ஸ்லேஷையும் இருக்கு இருக்குலங்கார இருக்கு கேள்வி கேள்வி முதல்ல வந்து கேள்வி அவர் என்ன ஐடியால சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இது வந்து இதுல வந்து ரெண்டு அலங்காரம் கிடையாதுப்பா தனித்தனியா ஸ்லேஷா வத்திரேக்கனு ரெண்டு கிடையாது புதுசா ஒரு அலங்காரம் இது எப்படி வந்து நரன் சிம்மன் அப்படின்னு ரெண்டு தனித்தனியா வந்து ஜாதிகள் இருக்கிறச்சே ரெண்டுத்தையும் சேர்த்து நிருசிம்மாவதாரம் எடுக்கிறச்சே பகவான வந்து நம்ம என்ன சங்கர சம்சிருஷ்டின்னு சொல்றது கிடையாது அவரை வந்து ஒரு புது புது உருவம் புது அவதாரம் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரை கொடுத்து நரசிம்மன்னு சொல்லலையா அது போல இந்த இடத்துல வந்து ஸ்லேஷபியத்திரே ககா அப்படின்னு ஒரு புது அலங்காரம் சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி ரைட்டா அந்த கேள்விக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லிபிட்டோம்னா சங்கரம் வர்ற இடங்கள் எல்லா இடத்துலயும் சாரி சம்ஸ்ருஷ்டி சங்கரம் எதுவா எதுவா இருந்தாலும் சங்கரஹா சாரி சங்கரம் வர்ற எல்லா இடத்துலயுமே அப்ப நாம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஐ வில் ஹாப் டு கிவன் நியூ நேம் உபமா ஸ்லேஷா வர்ற இடத்துல சங்கரம் வர்ற இடத்துல உபமாவும் ஸ்லேஷமும் பிரி பிணைஞ்சு உபமா ஸ்லேஷா அத்த அப்படின்னு சொல்லணும் இல்ல அதே உபமா ஸ்லேஷ வியதிரேக மூணும் இருந்ததுன்னா அப்போ உபமாஸ்லேஷா அத்த அப்போ ஆனந்தியம் ஏற்பட்டுரும் நமக்கு வந்து இதனுடைய ஒரு சம்சிருஷ்டியினுடைய விஷயமே இருக்காது அல்லது சங்கரத்தினுடைய விஷயமே இருக்காது சங்கர சம்சிருஷ்டிங்கிற ஒரு கான்செப்டியே நம்ம விட்டுருணும் இன்னொன்னு அது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா வி ஆர் லெஃப்ட் வித் ப்ராப்ளம் ஆப் நேமிங் நியூ அலங்காரஸ் எவ்ரி டேசு ஒருத்தர் வந்து ஹீ வில் டிஸ்கவர் அன் அலங்காரம் அப்போ அந்த அலங்காரத்தோட இன்னொரு ஒரு அலங்காரம் சம்சிருஷ்டியோ சங்கரமோ ஏற்படுற செய் அத திருப்பி திருப்பி உன்ன சொல்லியாகணும் அப்புறம் ரைட்டா இப்போ படிப்போம் டெக்ஸ்ட் பாப்போம் நான் அத்திர அலங்கார துவய சந்நிபாதக

நரசிம்மவது நரசிம்மத்தை போல ஒரு புது அலங்காரத்தை சொல்லணும் அப்படிங்கிறார் அப்படின்னு வந்தாலே அது சித்தாந்தி பேசறது இது சேத்துனாலே சித்தாந்தியோட வார்த்தை இது சேத் ந அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோ இது சேத்துனாலே இது பிரஷ்னா கிருதா சேத்து இந்த மாதிரி ஒரு கேள்வியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஒபீனியன் ஆனால் அது இல்லை அப்படின்னு சித்தாந்தி சொல்றது அப்போ தசிய பிரகாராந்தரேனா சங்கரஸ்யே ஸ்லேஷாலங்காரம் வெதிரேக அலங்காரம் இது ரெண்டுத்தினுடைய சங்கராக சேர்க்கைங்கிறது பிரகாராந்தரேண வியவஸ்தாபனாது இந்த மாதிரி வராது இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வரப்போறது இல்ல அது வேற விதமா வரப்போறதுலேஷ விஷயாந்தரேதி விஷயா எந்த இடத்துல உங்களுக்கு எந்த வேர்டுல ஸ்லேஷ இருக்கோ அதே வேர்டுல வதிரேக அலங்காரமும் தெரிஞ்சதுன்னால் அந்த இடத்துல ஸ்லேஷ வத்திரேக ரெண்டுத்தினுடைய ஸ்லேஷையும் இருக்கோ டபுள் மீனிங் இருக்கோ பிரகாராந்தரேன வெத்திரேக பிரதீதி வேறு முறையாக நமக்கு பிரதீதி வத்திரேக்கத்தினுடைய ஒரு பிரதீதி ஏற்பட்டதுன்னா அது ஸ்லேஷ வதிரேக இது ரெண்டுத்தினுடைய சங்கரம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற ச ஹரிஹி நாம்னா தேவகா சஹரிஹி வரதுரக நிவஹேன ஒரு அரசனை பார்த்து சொல்றார் இவர் அந்த இந்திரன் இருக்கானோ இல்லையோ ஹரிஹின்னு இந்திரன் இந்திரன் வந்து நாம்னா தேவகா வெறும் பேர்னால அவனுக்கு வந்து ஹரிஹின்னு பேரு நீயோ ச ஹரிஹி ஏராளமான குதிரைகளை கொண்டு வர துரக நிவகேன ஏராளமான அழகான நல்ல வசந்த ஜாதி துரக குதிரைகளினுடைய நிவஹேன கூட்டங்களினால் நீ தான் ச ஹரிஹி உனக்கு தான் ஹரின்னு பேரு ஏன்னா ஹரின குதிரைன்னு அர்த்தம் ஹரின இந்திரன்னு ஒரு அர்த்தம்

அத பாத்துப்போ ஏனா அதுதான் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னு அதாவது இந்த இந்த வியாக்கியானத்துல வந்து இந்த ஒரு பேரகிராஃப் இத வந்து நான் பார்க்க போறேன் ஆஹ் வஸ்துதா ந அத்த ஸ்லேஷா நியாயமா பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்லேஷ கிடையாது உங்களுக்கு இது வந்து உங்களோட வியாக்கியானத்துல இருக்காது இது வேற ஒரு புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் இது நியாயமா பார்த்தா இது வந்து ஸ்லேஷ கிடையாது இந்த இடத்துல முதல் ஹரி சப்தம் என்ன எடுத்துன்னா இந்த ஹரிர் நாம்னா தேவகாங்கிற இடத்துல வெறும் தான் குறிக்கிறது இந்த இடத்துல ஹரிஹிங்குற இடத்துல இந்த ரெண்டாவது ஹரிஹி தான் உங்களுக்கு வந்து குதிரைய குறிக்கிறது இல்லையா அப்போ ரெண்டு ஸ்லேஷ தனித்தனியாக தனித்து நிக்கறது பிரதமசிய ஹரி சப்தசிய இந்திர மாத்திர போதகத்துவாத்து திவிதியச அஸ்வ மாத்திர போதகத்துவாத்து இங்க வந்து நம்ம சொல்ல முடியாது சரியா ஆனா அதனால இந்த இடத்துல வந்து பிரதீயதே இந்த இடத்துல நமக்கு ஸ்லேஷ வெதிரேகம் ரெண்டும் பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரே இடத்துல நமக்கு வந்து எக்ஸாம்பிளா இத எடுத்துக்க முடியாது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா பங்குரா காடகுணுராணாகு ஒரு உதாகரணம் சொல்றார் அவளுக்கு ரொம்ப காடமான குணங்கள் இருந்தா கூட ஒரு தாமரைப்பூவனுடைய ஒரு குணங்கள் போல கிடையாது பங்குராஹா குணாகிறார் பியூட்டிஃபுல் இது அழகான ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப எதுக்கு சொல்றேன்னா ஒரு பெண்ணனுடைய குணங்களை பார்த்து சொல்றார் அந்த குணங்கள் வந்து அதி காடம் அதி காட குணாயாக அதி காட ரொம்ப கம்பீரமான குணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்கு அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து சட்டுன்னு போயிடாது அவ்வளவு விட்டு அப்படி இருக்கா இயற்கையாவே அப்படி இருக்கா ரொம்ப தன்மையான பர்சன் அப்படிங்கிற சோ எத்தனை சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ என்ன ஒரு அப்படியேதான் இருப்பா அதுதான் அதிகாட குணா அந்த பெண்ணுடைய அதிகாட குணாயாக தஸ்யாகா குணாகா அவளுடைய குணங்கள் இருக்கே அது வந்து அப்ஜவத் அப்ஜவத் தாமரை பூவை போல் பங்குராகா சீக்கிரமா உடையரா மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் அல்ல பங்குரான நஸ்வரான்னு அர்த்தம் சீக்கிரம் அடையக்கூடிய குணங்கள் கிடையாது தாமரை பூவை பாக்குறோம் தாமர பூவை பூவை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இயற்கையால என்ன மென்மையா இருக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறோம் ஒண்ணு இன்னொண்ணு தாமரைப்பூக்கு குணம்னாலே த்ரெட்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு அப்ப பூவினுடைய நாளத்துக்கும் குணம்னு பேரு நாளம் வந்து சடார்னு ரொம்ப மெல்லிச்சு அது சோ அழியக்கூடிய குணங்கள்னா அந்த நாளம் சீக்கிரம் அழிஞ்சிடுங்கிறதும் எடுத்துக்கலாம் இன்னொரு விதம் அந்த குணத்துக்கு என்னன்னா சௌந்தர்யாதி குணங்கள் ஒரு தாமரைப்பூ மலர்ந்து இருக்கிற வரைக்கும் தானே அந்த சந்திரன் வந்த உடனே அது மூடின்று சந்திரன் வந்த உடனே இவளுடைய குணங்கள் என்ன சந்திரனோட போயிடு சூரியனோட போயிடுறதா என்ன அப்படி கிடையாது ராத்திரி வேலையிலயும் உளுக்கு அழகா இருக்கு குணங்கள் எப்பொழுதுமே சததம் இருக்கு ஆனா தாமரை பூக்கு அதனுடைய ஒரு மலர்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது வாடி போயிட போறது இதுல வந்து என்ன ஆயிடுறது இந்த குணாகாங்கிற வேர்டு நமக்கு வந்து செப்பரேட்டா பாக்கல

தனித்து வெவ்வேற மீனிங்ல இப்படிதான் உங்களுக்கு அபினவ் குப்தரும் இதான் சொல்லியிருக்காரு ஆனந்தவர்தனும் சொல்லிருக்காரு ஆனா எனக்கு என்னமோ இந்த இது ரொம்ப அழகா இருந்தது கரெக்டா இருக்கு சொல்றது படி பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு திருப்பி பேக் டு தி ஆர்குமென்ட் அப்போ அத்திர அப்படின்னு அடுத்த லைன் சொல்றார் அத்திரங்கட்சே இங்க வந்து பிரகிருத ஸ்லோகேன்னு டு இந்த ரக்தஸ்தம் நவபல்ல வைகி எடுத்துக்கணும் ஆ தானே ஆமா

ர இடமோ காந்தா பாத தலாக திக மூணு இடம்தான் நமக்கு வந்து விவகாரம் என்னன்னா அசோகா சாசோகா நீ வந்து சோகத்தோட இல்லாமல் இருக்கப்பா நான் சோகத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி திச் அலங்காரம் இஸ் ஃப்ரம் த வேர்ட் தட் ஸ்லேஷா

ஒருவேளை இந்த மாதிரி ஸ்லோகத்துல நம்ம ஸ்லேஷ வியத்திரேக லட்சணம் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா சம்சிருஷ்டிங்கிற ஒரு இதுக்கு ஸ்கோப்பே இல்லாத போயிடும் தத் சம்சிருஷ்டேகே விஷய அபகாரகா ஏவ சாது அப்போ எவ்ரி பிளேஸ் ஐ ஹாவ் டு சே உபமா ரூபகம் இல்ல உபமா வியத்திரேகம் ஸ்லேஷ அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்னு சொல்லிண்டு சம்சிருஷ்டிங்கிற ஒரு ஒரு இடமே நான் காமிக்க முடியாத இப்போ இன்னொரு ஒரு கேள்வி ஸ்லேஷ முகேனைவ ஆத்மலாபா இது ந அயம் இப்போ ஸ்லேஷ இப்போஷ தானே நமக்கு நாலாவது லைன்ல இருக்கக்கூடிய வத்திரேக்க அலங்காரம் புரியுறது எல்லாம் சர்வம் துல்லியம் அசோக கேவலம் அகம் சசோக கிருதான்னு சொல்றார் அப்போ அந்த சர்வம் துல்லியம் மூணு லைன்ல இருக்கக்கூடிய ஸ்லேஷம் இல்லன்னா நமக்கு இந்த வெத்திரேக்கம் புரிய போறது இல்லையே ஸ்லேஷ முகேனைவ ஸ்லேஷம் மூலியமாக தான் வெத்திரேக்கம் ஒரு லாபம் ஏற்படுறது அதனால இந்த இடம் சம்சிருஷ்டியினுடைய விஷயம் அல்ல அப்படிங்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறார் சர்வம் துல்லியம் வேண்டாம் முதல்ல இருக்கக்கூடிய மூணு லைனையும் விட்டுருங்க வேற ஏதோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஹே அசோக அஹம் அசோக கிருத இது மாத்திரம் இருக்கு

அது ஒண்ணு இன்னொன்னு வேற ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து இப்ப நமக்கு காமிக்க அந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து ஸ்லேஷ ஸ்லேஷ உபமா தாண்டி தனியா ஒரு ஒரு அலங்காரத்தையும் நான் காண்பிக்கிறேனே யூ இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு ஒருவேளை நீ நினைச்சேன்னா தேர் ஆர் மெனி பிளேசஸ் எங்க வந்து ஸ்லேஷ உபமா தனியா நிக்கோ வெத்திரேக்கம் தனியா நிக்கோ வெத்திரேக்கம் தனியா நிக்கோ நான் வந்து இது பண்ணணும்ங்கற அவசியமே கிடையாது எனக்கு வந்து நீ சொல்ற மாதிரி அதை ஒத்துக்கணும்ங்கற அவசியம் இல்ல அப்படிங்கற இது வந்து சம் இது வந்து சம் உங்களுக்கு ஆமா ஏனா ரெண்டு தனித்தனியா தனியா இருக்கு we can separate separate அதனால uh, மூணு பாதத்துல சிலேஷம் இருக்கு நாலாவது பாதத்துல வத்திரேக்கம் இருக்கு வத்திரேக்கம் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தி சிலேஷம் நீ டிபெண்டன்ட்னா அழகு வண்ணா ஊற்றது நியாயம் இல்ல 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 அழகு ஊற்றதுன்னு வண்ணா சொல்லலாமே தவிர இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இட் இந்த இடத்துல சொல்ல முடியாது நம்ம அப்படிங்கற இல்ல அழகு ஊற்றது வாஸ்துவம்தான் இந்த ஸ்லேஷைய குடுத்தோம்னா எல்லாமே ஒன்னா இருக்குன்னு சொல்றது இன்னும் பொலிவா இருக்கு உத்கிருஷ்டமா இருக்கு அந்த ஸ்லோகம் சோ தர்ஷனாத்து தர்ஷனாத்துலதான் இருக்குநாத் காண்பிச்சிருக்கறதுனால நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை அத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்